ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயிசாஸ் முகல் கிச்சன். ஆண்டனுடைய அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில ட்ரிக் கூட அதில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். காய்கறினா எடுத்து வச்சுருக்கேன், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வதக்க போகிறோம். இதுக்கு வந்து கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதோட பூண்டு எடுத்து வச்சுருந்த பூண்டு பால், 3 பூண்டு பால் சேர்த்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். சேர்த்துட்டு அதை வதக்கிடணும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு இன்ச் அளவு இஞ்சி எடுத்துருக்கோம். அதையும் வதக்கிடணும். பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கிடலாம். இதில் நம்ம வெங்காயத்தாளில் உள்ள வெங்காய பகுதி அதை நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கேபேஜ் வந்து 2 கப்பு கேபேஜ் எடுத்துருக்கேன். கேபேஜை கொஞ்சம் வதக்கிக்கணும். கேரட், 1 கப் கேரட். இதோட வெங்காயத்தாளில் நம்ம கீரை நறுக்கி வச்சிருந்த அந்த கீரையை சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்க்கிறோம் காய்க்கு. அதே மாதிரி ஆயிலும் நீங்கள் காயுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு கப்பும் ஒரு டிஃப்ரெண்ட் அளவாக இருக்கும். நான் 1 கப்புன்னு சொல்கிறது கொஞ்சம் மீடியம் சைஸ் கப்பு. கொஞ்சம் ஆயில் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. 2-3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து இப்போ ஓரளவுக்கு ரொம்ப வதக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டஃபிங்க்கு வைக்க வேண்டிய காய் எல்லாம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கொஞ்சம் நேரம் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாமோஸ்க்காக ஒரு நல்ல காரமான ஒரு சட்னி அரைக்கணும். ஏன்னா மாமோஸ்க்கு வந்து நல்ல காரமாக சட்னி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக ஒரு காரமாக இருக்கும் அந்த சட்னி. இப்போ இதுக்கு வந்து 3 தக்காளி எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் வேக வைக்க, நம்ம தக்காளி வேக வைக்கும் போது இந்த மாதிரி 1-2-3 இடத்துல நைஃப்னால் நம்ம குத்திட்டு வச்சோம்னா ஈஸியாக வந்துடும். 3 தக்காளி எடுத்திருக்கேன். மிளகா, காஞ்ச மிளகா 9-10 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு அதிகமாக தேவையில்லைன்னா குறைச்சிக்கோங்க. ஓகே, இது பண்ணாமல் வேக வச்சு எடுத்துருவோம். இதே மைக்ரோவேவில் வேக வைக்கணும்னா ஹை பவரில் வச்சு 1-5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்துடும். அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு இப்போ 8 மினிட்ஸ் ஆகிருக்கு. இது வந்து கூட 2-3 நிமிஷம் ஆகுது நம்ம அடுப்பில் வேக வைக்கும் போது. இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டி ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இப்போ மேமோ ஸ்கூலில் சட்னி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் பாருங்கள். இதில் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். இதில் பூண்டு 3 பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வதக்கிக்கிறோம். இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி 1 இன்ச் இதில் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றுறோம். பாருங்கள், இப்போ நான் தக்காளி நம்ம எடுத்தோம்ல, வேக வச்சு எடுத்ததை நல்லா ஸ்கின்னை எடுத்துட்டு மிளகாயும் சேர்த்து இப்போ நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச அந்த சாஸை தக்காளி மசாலாவை சேர்த்துக்கிறோம். தக்காளி மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அதை சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குவோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை 1 மீடியம் ஃப்ளேமில் 2-3 மினிட்ஸ் வச்சுருவோம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பரான கலரில் வந்திருக்கு. இதுதான் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்குவோம்.
சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊற்றிக்கும் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் இருக்க மாதிரி ஊற்றிக்குவோம். வினிகர் சேர்க்குறாங்க. வினிகர் சேர்க்கறது நம்ம அந்த வினிகர் ஒன்ஸ் வாங்குவோம், அதுக்கப்புறம் நமக்கு அது வேஸ்ட் தான். ஸோ அதுக்கு வந்து லெமன் சேர்த்துட்டாலும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஆற வச்ச பிறகு ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 2-3 டேஸ் வரையில் இது நல்லா இருக்கும் நமக்கு. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், சால்ட் சேர்க்குறேன், தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்க வேணாம், ரொம்ப லூஸாகவும் இருக்க வேணாம், மீடியமாக நம்ம பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவை. இப்போ இது மேலே நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் சேர்த்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 hour நம்ம வந்து கிளாத் போட்டு ஏர் டைட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு நல்லா ரொம்ப சாஃப்டாகவும் போகக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்குது மாவு. இப்போ நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்குவோம். மோல்ட் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி ஃபோல்ட் பண்ற ஆரம்பிப்போம். இப்போ வந்து இதில் தான் வேக வைக்க போகிறேன். இதில் வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். இடிப்ப பிளேட்டோ இட்லி பிளேட்டோ அதில் வந்த மேலே நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு அது மேலே லைட்டாக ஓட்டை போட்டுப்போம். ஓட்டை போட்டு நம்ம காவியும் மேலே வந்துடும், தண்ணி ரொம்ப அடிக்காது டைரெக்டாக. அதுக்காக தான் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சு வச்சு இடிப்பு பாத்திரத்தில் அழகாக நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு இப்போ வச்சுருக்கோம். ஓகே, இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 minutes வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவில் செஞ்ச மோமோஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மைதா மாவுலையும் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கோதுமை மாவு ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு மோமோஸ் கோதுமை மாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மோமோஸ்க்காக பண்ணுற சட்னி
ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நார்மலாக ப்ரெட்டில் கூட பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். ப்ரெட் ஸ்லைஸ் வாங்கிட்டு ஒரு ஈவினிங்கில் ப்ரெட்டில் தடவி கொடுக்கலாம். நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுனால அது ஒரு ஹெல்த்தியான ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், நீங்களே இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. மோமோஸ் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ அருமையாக சாஃப்டாக இருக்குது. அதில் அப்படியே நீங்கள் மோமோஸில் இந்த சட்னியை வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஹெல்த்தியானது, கோதுமை மாவுங்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஆவியில் தான் வேக வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட் மோமோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோதுமை மாவில் செஞ்சு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம், ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இதே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.